அநியாயக்காரன் உபை கொல்லப்படுதல் நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் மலை கணவாயில் தங்களையும் தோழர்களையும் பாதுகாத்து கொண்ட போது உபை இப்னு கலஃப் முகம்மது எங்கே அவர் தப்பித்து கொண்டால் நான் தப்பிக்க முடியாது என்று அலறியவனாக நபி அவர்களை தேடி அலைந்தான் அப்பொழுது அவன் நபி அவர்களை பார்த்துவிட கொலை வெறியுடன் அவர்களை நோக்கி விரைந்தான் தோழர்கள் அல்லாஹுவின் தூதரே எங்களில் ஒருவர் சென்று அவனை தாக்கட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவனை விட்டு விடுங்கள் அவன் என் அருகில் வரட்டும் என்றார்கள் அவன் நபி அவர்களுக்கு அருகில் நெருங்கிய போது ஹாரிஸ் இவனு சிம்மாவிடமிருந்து ஒரு சிறிய ஈட்டியை வாங்கி நபி அவர்கள் தனது உடலை சிலிர்த்தார்கள் எப்படி ஒட்டகம் சிலிர்க்கும் போது அதனுடைய முதுகிலிருந்து முடி பறக்குமோ அது ஒன்று மக்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை விட்டு பறந்தார்கள் பிறகு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் அவனை முன்னோக்கி அவன் அணிந்திருந்த கவச ஆடைக்கும் தலை கவசத்துக்கும் இடையே தெரிந்த அவனது கழுத்தை குறிபார்த்து ஈட்டியை எரிந்தார்கள் அந்த ஈட்டி அவனது கழுத்தை உராய்ந்து சென்று சிறிய காயத்தை ஏற்படுத்தியது ஆனால் அதனால் ஏற்பட்ட வலியோ மிக கடுமையாக இருந்தது அவன் ஒட்டகத்தில் அமர முடியாமல் பல கீழே விழுந்து எழுந்தான் அந்த சிறிய காயத்துடன் குறைஷிகளிடம் திரும்பி அல்லாஹவின் மீது ஆணையாக முகமது என்னை கொன்றுவிட்டார் என்று சப்தமிட்டான் அதற்கு குறைஷிகள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நீ பயந்து விட்டாய் அல்லாவின் மீது ஆணையாக உனக்கு ஏதோ கோளாறு ஏற்பட்டு விட்டது இல்லையென்றால் இந்த சிறிய காயத்திற்கு போய் இப்படி கூச்சல் போடுவாயா என்று கூறி நகைத்தார்கள் அதற்கு அவன் முகம்மது மக்காவில் இருக்கும் நான் உன்னை கொள்வேன் என்று கூறியிருந்தார் அல்லாஹுவின் மீது ஆணையாக என் மீது அவர் துப்பி இருந்தாலும் நான் செத்திருப்பேன் என்று கூறினான் மாடு அலர்வது போன்று அவன் அலறினான் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக எனக்கு இருக்கும் வேதனையை இந்த தில் மஜாஸில் உள்ள அனைவருக்கும் பிரித்து கொடுத்தால் அவர்கள் அனைவருமே செத்து விடுவார்கள் என்றான் மக்கள் செல்லும் வழியில் சரீஃப் என்ற இடத்தில் அவன் இறந்தான் ஆதாரம் இப்னு ஹிஷாம்